மும்பையில் இருக்கிற மாஜ்காவ் டாக் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு போர்ட்டாக இருந்தது. ஆனால் இன்னைக்கு ஷிப்ஸ் அங்கே ரிப்பேருக்கு வந்துக்கிட்டு இருக்கு. ரொம்ப நாளைக்கு முன்னாடி மக்கள் நிறைய பேர் இங்கே வந்துக்கிட்டு இருந்தாங்க. வெளிநாட்டுக்காரங்க அவங்க சாமான்களை கொண்டு வந்து இங்கே வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அவ்வளோ பரபரப்பாக இருந்த இடம் எப்படி இந்த மாதிரி மாறிப்போச்சு? 1990 வருஷத்தில் லா ஓபேலா அப்படின்னு சொல்கிற ஒரு பெரிய ரஷ்யன் ஷிப் மாஜ்காவ் டாக் போர்ட்டுக்கு கொண்டு வரப்பட்டது. லா ஓபேலா பார்க்கறதுக்கு சாதாரணமாக தான் இருந்தது. ஆனால் அதை இங்கே கொண்டு வரத்துக்கு பெரிய ஷிப் ஒன்று தேவைப்பட்டது. லா ஓபேலாவை அங்கே ரிப்பேர் பண்ணுறதுக்காக கொண்டு வந்திருந்தாங்க. சார், இந்த ஷிப் இவ்வளோ பெருசாக இருக்கு, ஆனால் இது எப்படி சரி பண்ணுறது? நான் இந்த ஷிப்பை ரஷ்யாவிலிருந்து கொண்டு வந்தேன். அவங்களுடைய ஷிப் வழி மாறி போச்சு, போய் ஒரு தீவில் மாட்டிக்கிச்சு. ஒரு வருஷத்துக்கு அப்புறம் ரஷ்யா ஆளுங்க இதை கண்டுபிடிச்சு இதை எடுத்துக்கிட்டு போயிட்டாங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் இதை கம்மி விலைக்கு எனக்கு விற்றுட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன, இதை நம்ம ரிப்பேர் பண்ணோம், அவ்வளோதான். ஓகே சார், நான் போய் ஒரு வாட்டி பார்த்துட்டு வரேன். அந்த மெக்கானிக் ஷிப்புக்குள்ளே போனான். ஷிப்புக்குள்ளே போய் பார்த்துக்கிட்டு இருந்தான். கொஞ்ச நேரம் கழித்து அவனுடைய ஓனர்கிட்ட வந்தான். சார், பெருசாக ரிப்பேர் ஆன மாதிரி ஒன்றும் தெரியல, கொஞ்சம் சின்ன சின்ன ரிப்பேர் தான் இருக்குது, பெயிண்டிங் பண்ணால் போதும். குட், அட்வான்ஸ் வாங்கிக்கோ, வேலையை ஸ்டார்ட் பண்ணு. மெக்கானிக் ரொம்ப சந்தோஷப்பட்டான். எதுனாலன்னா இந்த ரிப்பேர் பண்ணுறதுனால அவனுக்கு நல்ல லாபம் கிடைக்க போகுதுன்னு. ஆனால் அதுக்கப்புறம் அவனுக்கு என்ன நடக்க போகுதுன்னு அவனுக்கு மட்டும் எப்படி தெரியும்? மெக்கானிக் அவனுடைய ஆளுங்களை ஷிப் ரிப்பேர் பண்ணுறதுக்கு கூப்பிட்டு வந்தான். முதல்ல நாம் இன்ஜினை சரி பண்ணணும், அதுக்கப்புறம் வெளியில் சரி பண்ணணும், அதுக்கப்புறம் பெயிண்டிங். சரி சார். சரி போங்க, வேலையை ஸ்டார்ட் பண்ணுங்க. மெக்கானிக்கும் அவனுடைய ஆளுகளும் ஷிப் உள்ளே போனாங்க. இன்ஜின் இருக்கிற இடத்த தட்டி பார்த்தாங்க. அது எல்லாத்தையும் சரி பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க. ஷிப் ரொம்ப பெருசு, அதே மாதிரி இன்ஜின் கூட ரொம்ப பெருசு. ஒவ்வொரு மெக்கானிக்கும் ஒவ்வொரு பாகத்தை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இவங்க வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. சாயந்தரம் ஆயிடுச்சு. உடனே ஷிப்பில் இருக்கிற லைட்டெல்லாம் உடனே ஆன் ஆச்சு. இது எப்படி நடந்தது? இருங்க, நான் போய் பார்த்துட்டு வரேன். அந்த ஆள் வெளியில் வந்து பார்த்தான். அவனுக்கு ஷாக்கு கொடுக்குற சில விஷயங்கள் தென்பட்டது. அங்க ஒரு கேப்டன் இருந்தான். நாம ஏதோ ஒரு புது உலகத்துக்கு வந்த மாதிரி இருக்கு. அந்த ஆள் பயந்துகிட்டே உள்ள ஓடி வந்துட்டான். வெளிய 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 பூதம் இருக்கு. என்ன? ஆமா, அந்த கேப்டன் என்ன சொல்ற நீ? பைத்தியக்கார மாதிரி பேசிட்டு இருக்க. நீ இரு, நான் போய் பார்த்துட்டு வரேன். வேணாம், வெளியில போகாதீங்க. மெக்கானிக் அவனுடைய பேச்சை கேட்காம வெளியில போய் பார்த்தான். அங்க போய் பார்த்ததுக்கு அப்புறம் அவனுடைய முகத்துல பயம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. இப்போ நாம பார்க்கறது அந்த கேப்டன் பூதம்தான் அவனுக்கு தெரிய வந்தது. நம்மளுடைய ஷிப்புக்குள்ள யாரோ வந்திருக்காங்க, அவனை புடிங்க. கேப்டன் அந்த மாதிரி சொன்ன உடனே அந்த மிச்சம் இருக்கிற பூதம் எல்லாம் மெக்கானிக் பக்கத்துக்கு வர ஆரம்பிச்சது. மெக்கானிக்கு என்ன பண்ணணும்னு ஒண்ணுமே புரியல. அதுக்கப்புறம் அந்த மெக்கானிக்கோட ஆளுங்க வந்து அவனை அறைக்குள்ள கூட்டிட்டு போயிட்டாங்க. நான் சொன்னேன்ல, ஆனா இது எப்படி முடியும்? எல்லாரும் அப்படியே பயந்துகிட்டே இருந்தாங்க. அதுக்குள்ள ஷிப்புடைய இன்ஜின் ஸ்டார்ட் ஆச்சு. அட, என்னதான் நடக்குதுங்க? இந்த ஷிப் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஒருவேளை அந்த கேப்டன் தான் இதை ஸ்டார்ட் பண்ணிருப்பான். இப்போ நம்ம என்ன பண்ணுறது? இங்கேருந்து நம்ம எப்படி வெளியில் போகிறது? மெக்கானிக்கும் அவனுடைய ஆளுங்களும் யோசிச்சுக்கிட்டே இருக்கிறதுக்குள்ள யாரோ கதவை பலமாக தட்டிக்கிட்டே இருந்தாங்க. லைட்ஸ் ஆன் ஆஃப் ஆகிட்டே இருந்தது. எல்லாரும் பயந்துட்டாங்க. சடனாக அந்த 4 பூதங்களும் அவங்க முன்னாடி வந்து நின்றுச்சு. எங்களை விட்டுடுங்க, நாங்கள் உங்களுக்கு என்ன துரோகம் பண்ணோம்? ஏன் ஷிப்புக்குள்ள புகுந்துகிட்டு எனக்கே என்ன துரோகம் பண்ணீங்கன்னு கேக்குறியா? நீ சொல்ல. எங்களை மன்னிச்சிருங்க. அந்த பூதங்க யார் சொல்றதையும் கேட்கல. அந்த 4 பேரையும் அந்த பூதங்கள்
துண்டு துண்டா வெட்டி போட்டுடுச்சு. மறுநாள் அந்த ஷிப்புடைய ஓனர் அங்க வந்து பார்க்கும்போது இத பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டாரு. அங்க நடந்தது ஒண்ணுமே புரியாம அப்படியே யோசிச்சுக்கிட்டே நின்னுட்டாரு. இதெல்லாம் எப்படிதான் நடந்தது, இதை யார் பண்ணிருப்பாங்க? அப்போ அவனுடைய வேலைக்காரனை கூப்பிட்டாரு. இங்க பாரு, இன்னைக்கு ராத்திரி நீ இங்க காவலுக்கு இருக்கணும். எந்த சூழ்நிலையிலையும் நீ இந்த ஷிப்பு மேல ஏறக்கூடாது. தூரமா இருந்துக்கிட்டு இந்த ஷிப்பை நீ பார்த்துக்கிட்டு இருக்கணும். நாளைக்கு இங்க என்ன நடந்ததுன்னு நீ சொல்லணும். ஓகே சார். அந்த வேலைக்காரன் ஓனர் சொன்ன மாதிரியே ஒரு இடத்துல சேர் போட்டுக்கிட்டு உட்கார்ந்தான். அவங்கிட்ட இருக்கிற பைனாக்குலரை வச்சு அந்த ஷிப்பை பார்த்துக்கிட்டு இருந்தான். அங்க ஒன்றும் நடக்கிற மாதிரி தெரியலையே. இந்த ஓனர் நம்மள தேவையில்லாத வேலைங்க தான் செய்ய சொல்லுவார். சரி, நமக்கு எதுக்கு, நல்லது தானே. நான் தான் என் கூட துணையா இருக்கிறதுக்கு இதை கொண்டு வந்திருக்கேன்ல. இன்னைக்கு ராத்திரி இப்படியே கழிச்சிடலாம். அந்த வேலைக்காரன் மது பாட்டில் எடுத்துக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டே இருந்தான். கொஞ்ச நேரம் கழிச்சு அங்க லைட் எல்லாம் எரிய ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, இது எப்படி? வேலைக்காரன் தன்னுடைய கண்ணை கசக்கிக்கிட்டே பார்த்தான். அட, ஏதோ நடக்குது அங்க. நான் இங்க உட்கார்ந்துகிட்டு சரக்கு அடிச்சுக்கிட்டு இருந்தான், எவனும் அந்த ஷிப்புக்குள்ள போயிட்டு கொள்ளடிக்கிறான். போய் பார்த்துதான் ஆகணும் போல இருக்க. குடிச்ச மயக்கத்துல அந்த வேலைக்காரன் ஓனர் சொன்ன பேச்ச மறுத்துட்டு அதுக்குள்ள என்ன இருக்குன்னு பாக்கிறதுக்கு உள்ள போனான். அந்த வேலைக்காரன் ஷிப்பு மேல போய் பார்த்தான். ஏய் திருடங்களே, எனக்கு தெரியும் நீங்க ஏதோ திருட்டுத்தனம் பண்றதுக்கு தான் இங்க வந்திருக்கிறீங்க. இந்த ஷிப்பில் இருந்து நீங்க எதையுமே எடுத்துக்கிட்டு போக முடியாது. இது எங்க ஓனருடைய ஷிப்பு, தெரியுமா? இது உன்னுடைய ஓனர் ஷிப் இல்ல, என்னுடைய ஷிப்பு. இது எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே அந்த கேப்டன் பூதம் அந்த வேலைக்காரனை மேல தூக்கி அவனுடைய கழுத்தை நெரிச்சிடுச்சு. இது என்னுடைய ஷிப். அந்த வேலைக்காரனுடைய பணத்தை பார்த்து ஓனர் ஆச்சரியப்பட்டாரு. அதுக்கப்புறம் அவருக்கு இங்க என்னமோ நடக்குதுன்னு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சுக்கிட்டே நின்னுட்டாரு. நான் இவனை ஷிப்பு மேல வராதன்னு சொன்னேன், ஆனா என் பேச்ச கேட்காம மேல வந்திருக்கான். அப்ப நான் என்ன பண்றது? வேற யாரையாவது அனுப்பினாலும் அவங்களும் இறந்துருவாங்களே. இல்ல இல்ல, நான் தான் இத கண்டுபிடிச்சு ஆகணும். அதுக்கப்புறம் அந்த ஓனரே சொந்தமா என்ன நடக்குதுன்னு பாக்கிறதுக்கு அங்க காவலுக்கு நின்றுட்டு இருந்தான். தூரமா பைனாக்குலர் வச்சுக்கிட்டு அந்த ஷிப்பை பார்த்துக்கிட்டு இருந்தான். இப்ப பாக்கிறதுக்கு எல்லாமே நல்லாதான் இருக்கு. சூரியன் கூட மறைய போகுது. அப்போ சடனா அந்த ஷிப்ல லைட் ஆன் ஆச்சு. என்ன இது? தூரத்திலிருந்து அந்த ஓனர் பார்க்கும்போது சில பேர் அந்த ஷிப் மேல அவனுக்கு தென்பட்டாங்க. இவங்கெல்லாம் யாரு? அவன் கொஞ்சம் இன்னும் உத்து பார்த்தா அங்க இன்னும் ஆச்சரியமான விஷயம் ஒன்னு தெரிஞ்சது. அவங்க எல்லாம் மனுஷங்களே இல்லை, பூதங்கள். அவங்க சத்தமா சிரிச்சுக்கிட்டே இருக்கும்போது தான் புரிஞ்சது அவனுடைய ஆளுங்கெல்லாம் எதனால செத்துட்டாங்கன்னு. மறுநாள் ஓனர் ஒரு மந்திரவாதிய கூப்பிட்டாரு. அந்த மந்திரவாதி ஷிப் மேல உட்கார்ந்துகிட்டு பூஜை பண்ணிக்கிட்டு இருந்தாரு. ஓம் பிரேம் 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 ஸ்வாஹா. அந்த மந்திரவாதி சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறம் கூட அங்கேயே உட்கார்ந்திருந்தாரு. அந்த ஓனர் தூரமா நின்னுகிட்டே என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கிட்டு இருந்தாரு. சடனா லைட் ஆன் ஆச்சு. அப்போ அந்த ஓனர் பார்த்தது மட்டும் அவருடைய மனசை வேதனை படுத்திடுச்சு. அந்த கேப்டன் பூதம் மந்திரவாதியுடைய நெஞ்சில ஒரு கத்திய குத்திட்டான். அந்த ஓனர் எல்லாருக்கும் சொல்லிட்டாரு, யாரும் அந்த ஷிப்பு பக்கத்துக்கு போவாதீங்கன்னு.
அதுக்கப்புறம் அந்த ஷிப்பை இங்கேருந்து எப்படியாவது அனுப்பிடணும்னு அந்த ஓனர் யோசிச்சுக்கிட்டே இருந்தார். ரஷ்யா காரணங்களுக்கு அவர் ஃபோன் பண்ணார், ஆனால் அவங்க எடுத்துட்டு போகிறதுக்கு முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் ஒவ்வொரு நாளும் யாராவது ஒருத்தர் அந்த ஷிப்பில் பலியாயிட்டு இருந்தாங்க. எல்லாரும் யோசிச்சுட்டு இருந்தாங்க இந்த ஷிப்பை எப்படியாவது அனுப்பிடணும்னு. ஆனால் யார்கிட்டேயும் எந்த ஐடியாவும் இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக இந்த விஷயம் ஊரில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் தெரிய வந்தது. அந்த மாஸ்காவ் டாக்ல லாவோபேலா ஷிப்பில் பூதங்கள் இருக்குதுன்னு. கொஞ்சம் கொஞ்சமாக மாஸ்காவ் டாக்குக்கு மக்கள் வர்றதை நிறுத்திட்டாங்க. அதனால தான் மாஸ்காவ் டாக் பரபரப்பாக இருந்ததெல்லாம் போய் இந்த மாதிரி பூதங்கள் இருக்கிற ஷிப்பாக மாறி போயிருக்கு. சூரியன் மறைஞ்சதுக்கப்புறம் மக்கள் யாருமே அந்த மாஸ்காவ் டாக் பக்கத்தில் வரவே மாட்டாங்க.